பிரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கொஸ்டின்ஸ், சிங்கிள் சிங்கிள் கொஸ்டின்ஸு பைபிள்லேருந்து பல்வேறு இடங்களில் இருந்து கேள்விகள். இந்த கேள்விகள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்துருக்க கூடும், அல்லது நீங்கள் ஆன்சர் பண்ணி கூட இருக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம டெய்லி பைபிள் கிஸில் கேட்ட கேள்விகள் தான். அது எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் மொத்தமே இல்லை, ஒரு குறிப்பிட்ட கேள்விகள், சில கேள்விகளை சேர்த்து நான் ஒரே வீடியோவை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். இது வந்து ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய விஷயங்களை நம்ம பைபிள்லேருந்து தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன், நிறைய சகோதரர்கள் சகோதரிகள், நீங்கள் வந்து ஆன்சரை வந்து ஒரு நோட்புக்கில் எழுதி அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புகிறத நான் பார்க்குறேன் டெய்லி பைபிள் கியூஸில். ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு வந்து மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கிறது. அந்த வகையில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட கேள்விகளை மொத்தமாக நம்ம கொடுக்கும்போது இதை படிக்கிறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால் வந்து நான் இந்த கேள்விகளை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை என்னோட கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வந்து கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாமா? இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் எது உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட, ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீங்கள் ஜஸ்ட் அப்படியே கேள்வியை பார்த்துனே வந்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியும். ஸோ தெரிஞ்ச ஆன்சர்ஸை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிகிட்டே வரலாம், அல்லது நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அடுத்த கேள்வி, இது வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பரு, ஸோ அதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கேள்வி போகலாம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்வி போகலாம். இதில் வந்து அந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அந்த ரெண்டாவது வசனத்தில் இருக்கிற ஃபில் இன் தி பிளாங்க்ஸு நான் ஃபஸ்ட்லேருந்து அந்த கேள்வி வாசிக்கிறேன். இப்படி இருக்க, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். யாருடைய வீட்டில் யார், அதாவது டேஷ் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையாக இருந்தது போல இவரும் தன்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். இங்கே ஒன்றும் இல்லைங்க, ஒரு மனிதனுடைய பேர் வருது. இவர் வந்து தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏசாமியை வந்து கம்பேர் பண்ணி அழகாக சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாட்டில் இந்த ரெஃபரன்ஸ் இருக்குது, ஆனால் அந்த மனிதனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மனிதன். அவருடைய பேரை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம். மனுஷனுடைய டேஷ் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். ஸோ இந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அடுத்த கேள்வி, இதுவும் வந்து ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் தான். டேஷ் உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நிகழ்விடாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய்ப்படுமோ என்றும் நீ அறியாயே. அடுத்த கேள்வி, இது வந்து ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். என்ன சொல்லணும்னா, எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் டேஷ் ஸ்தோத்தரிக்கிறோம். இது வந்து நம்ம போஸ்ட் பாக்ஸ் நம்பரு. ஸோ நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் இதில் இருக்குது, நீங்கள் குறித்து வச்சுக்கலாம் சரிங்களா. சரி வாங்க, அடுத்த கேள்வி என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் தாங்க. டேஷ் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், அதாவது யார் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்ச்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துவார். ஓகேங்களா, அடுத்த கேள்வி பார்க்கலாம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியிலிருக்கிற ஒரே பேரான யார் அவரை வெளிப்படுத்தினார்? ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கேள்விங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான யார் அவரை வெளிப்படுத்தினார்? அடுத்த கேள்வி பார்க்கலாம். இயேசு யாரை நோக்கி, ஒருத்தர் நோக்கி சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இயேசாமி ஒருத்தரை பார்த்து கேட்குறாரு. அது யாருன்றதை நீங்கள் சொல்லணும்.
அடுத்த கேள்வி போகலாம். இது வந்து இங்கே ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அங்கே வர வேண்டிய பேர் தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. என்னென்னா, அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள டேஷ் யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அங்கே வர அந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கேப், அங்கே வர வேண்டிய அந்த வார்த்தையை தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்விக்கு போகலாம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய ஏசு என்னும் மகா பிரதான யார் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். அடுத்த கேள்வி. பயத்துடனே டேஷ் சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பயத்துடனே டேஷ் சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் டேஷ் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஸோ இந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸை நீங்கள் வந்து கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்வி போகலாம். இது வந்து ஒரு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் தான். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபொழுது டேஷ் சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இங்கே அங்கே விடுபட்ட வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாமா. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை என்ன செய்ய வேண்டும்? ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை டேஷ். அடுத்த கேள்வி பார்க்கலாமா. இது வந்து நம்மளுக்கு தெரியும், உன்னத பாட்டில் வருது நேசர் அப்படின்றாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என் நேசர் டேஷும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்வி. இந்த வசனம் வந்து எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறீங்க. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். இந்த வசனம் எங்கே இருக்கிறது, இந்த வசனம் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்வி போகலாம். இது வந்து நம்மளுக்கு தெரியும், இந்த வசனத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க, பிரசங்கியில் வருது அப்படின்ட்டு. சரி வாங்க கேள்வி வாசிக்கிறேன். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட, ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை எதிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. அந்த வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்விக்கு போகலாமா. வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். சோம்பேறிக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு வேலை வச்சோன்னா என்ன சொல்லுவோன்னா, பைபிளில் ரொம்ப அழகான இந்த வசனம் இருக்குதுங்க, இதை வச்சு நிறைய கதை கூட சொல்லலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். சோம்பேறிக்கிட்ட இந்த வேலையை செய்ப்பா அப்படின்னு சொன்னால், ஐயோ அங்கேயா, அது ஆகாதுங்க, ஐயோ போகிற வழியில் சிங்கம் தான், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான ஒரு அர்த்தமுள்ள ஒரு வசனங்க. சரி, இந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அடுத்த கேள்விக்கு போகலாமா. ஓகே. ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டோ? இந்த வசனம் எங்கே இருக்கிறது? எனக்கு தெரிஞ்சு இது வந்து யோபுல் இருக்குதான்னு ஒரு டவுட்டு. ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். எந்த அதிகாரம், எந்த வசனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் கண்டுபிடிக்கணும். அடுத்த கேள்விக்கு போகலாம். யாருடைய புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள்? முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பெயர். ஸோ யாருடைய புத்திரர் வந்து பெத்தேலை வேவு பார்ப்பதற்காக ஆட்களை அனுப்பினார்கள்? முன்னே அந்த பட்டணத்துக்கு லூஸ் என்று பெயர். இது வந்து இந்த வசனத்தை கடவுள் யார்கிட்ட சொல்கிறாரு அப்படின்றது தான் இந்த கேள்வி. பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் அப்படின்ட்டு கடவுள் யாரை பார்த்து யார்கிட்ட இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்?
அடுத்தது டேஷ் காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ இளைச்சையை உண்டாக்குகிற மகன். ஸோ அந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்வி, நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். இது யார் சொன்னது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? அடுத்த கேள்விக்கு போகலாமா? கர்த்தர் ஓரேபிலே அக்கினேனின் நடுவிலிருந்து உங்களோடே பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. இந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணுங்க. கர்த்தர் ஓரேபிலே அக்னியின் நடுவிலிருந்து உங்களோடே பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. அப்போ கடவுள் வடிவில்லாத, அதாவது உருவமற்றவர் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த வசனம் எங்கே இருக்குதுன்றதை நீங்கள் கண்டுபிடிங்கள். யாருடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அது வந்து அந்த யாருடைய வீடு அப்படின்றத நீங்கள் சொல்லணும். அடுத்த கேள்வி, ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே டேஷ் நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். இந்த வசனம் எங்கே இருக்குதுன்றத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்வி, யோசுவா கர்த்தர் தனக்கு சொன்னபடி அவர்களுக்கு செய்து அவர்கள் எதின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்னியால் சுட்டெரித்தான். ரொம்ப இந்த கதையை நீங்கள் வாசிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க. நீங்கள் கண்டுபிடிங்க இந்த வசனம் எங்கே இருந்ததுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி, எதினுடைய குதிகால் நரம்புகளை அவர்கள் அறுக்கிறார்கள். போரில் வந்து சண்டை போடுறாங்க, சண்டை இட்டு ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சுட்டு அந்த ரதங்களை எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எதிராளிகளுடைய ரதங்களை எல்லாம் அக்னியால் சுட்டெரிக்கிறாங்க. அப்போது எதினுடைய குதிகால் நரம்புகளை அறுக்கிறார்கள், அதை தான் என்ன பண்ணோம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்வி, அப்பொழுது ராஜா யாரை பார்த்து நீ துக்கமுகமாயிருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். யாரை பார்த்து சொல்கிறாரு ராஜா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்வி, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன், இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்வி, யார் ஞானவானாயிருந்தபடியால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டு ஆராய்ந்து அநேகம் நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான், அது வந்து யாருன்றத நீங்கள் சொல்லணும். ரொம்ப ஈஸியான கேள்வி தான், கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாங்களா? உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு டேஷ் என்ன பண்ணு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அடுத்த கேள்விக்கு போகலாம். யார் தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை, இந்த வசனம் அப்படி இருக்குதுங்க, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை, அது யாருன்றத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்வி, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன், ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக யாரிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இயேசுவானவர் நம் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாருங்க. அவர் யார்கிட்ட பரிந்து பேசுகிறார்ன்றத நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த அடுத்த கேள்வி பார்க்கலாம். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எதை புஷ்டியாக்கும்,
அடுத்து கேள்வி பார்க்கலாமா? யாருடைய சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள் அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அது யார் சந்ததி? ரொம்ப எளிமையான விஷயந்தாங்க, ஈஸியான கேள்வி தான். ஆன்சரை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அடுத்த கேள்வி, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், எதை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். இந்த கேள்வியை, இதுக்குரிய ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்ல வேண்டும். அடுத்த கேள்வி, சரி நெக்ஸ்ட் கேள்வி போயிடலாம். யாரை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். யாரை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். அடுத்த கேள்வி, இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன எதை நிறைவேற்றுவேன். இதுக்குரிய ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்விக்கு போகலாம். சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க? நிறைய இடத்துல வருது. ஸோ எளிமையான கேள்வி தான், சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்க? அடுத்த கேள்வி, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய யாருக்கு கட்டளையிடுவார்? அதான் கேள்வி. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய யாருக்கு கட்டளையிடுவார்? அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் யாருடைய சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார்? ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயங்க. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் யாருடைய சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார்? அடுத்த கேள்வி போலாமா? என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் அப்படின்னு யார் சொன்னது? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பிரியமான வைத்தியனாகிய டேஷ் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். பிரியமான வைத்தியனாகிய யாரும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஆன்சரை கண்டுபிடிங்க. அடுத்த கேள்வி, தாவீது இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் எத்தனை வருஷம்? தாவீது எத்தனை வருஷம் இஸ்ரவேல் ராஜ்யத்தை அரசாண்டார்? இது எத்தனை வருஷன்றதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்வி, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்? அதனுடைய மீனிங்கை நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறானா? இந்த வசனம் எங்கே இருக்குன்றத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ரொம்ப அழகான ஒரு விட்னஸ்ங்க, அவரை பற்றியே அவர் வந்து ஒரு சாட்சி சொல்கிறார். ஏப்பா நான் இப்படியெல்லாம் இருந்தேன், நான் யாருக்குப்பா என்ன நீங்கள் செஞ்சேன் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மனிதன், ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி சொல்கிறாருங்க. இந்த வார்த்தைகளை நீங்கள் உற்று பாருங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கன் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாடையாக இருந்தேன் சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறாருங்க.
மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு மாபெரும் மனிதன் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். அவரை பற்றி அவர் ரொம்ப அழகான ஒரு டெஃபினிஷன் எடுத்து கொடுக்குறாருங்க. அது யாருன்றதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். கர்த்தரின் நாமம் பலத்த டேஷ், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வாய் பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் யார்? அந்த மனுஷனுடைய பேரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்வி பார்த்துடலாமா? மாடு ஆடு வெள்ளாடு என்பவைகளின் எதை புசிக்கக்கூடாது? ஸோ இதெல்லாம் சாப்பிட்றோம், இதனுடைய எதை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதை நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில்தான் ஒரு கேள்வி. முருதேகாய், முருதேகாய் என்னென்ன டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வர்றது யார்? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, கேள்வி போகலாம். முருதேகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான பெண் யார்? அந்த பெண்ணுடைய பேரை சொல்ல வேண்டும். அடுத்த கேள்வி. இரவிலே திருடன் வருகிற விதமாய் யாருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே, அது யாருடைய நாள்ன்றத சொல்ல வேண்டும். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், எது அவர்களுடையது? மத்தியில் தெரியும் நம்மளுக்கு, 5வது அதிகாரத்தில் இதுக்கு ஆன்சர் இருக்குது, கண்டுபிடிச்சு சொல்லணும். அடுத்த கேள்வி. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? அடுத்த கேள்வி போலாமா? எவனாகினும் யாரை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசாமி தன் திருவாய் மலர்ந்து சொன்ன அருமையான வாசகங்களில் இது ரொம்ப முக்கியமான ஒரு வாசகங்க. கண்டுபிடிங்க, யாரை போல நம்ம வந்து கடவுள் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அடுத்த கேள்வி. யார் சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான்? ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான், அது யாருன்றதை கண்டுபிடியுங்கள். அடுத்த கேள்வி. அவன் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய டேஷ் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள், அந்த ஃபில்லிங் தி பிளாங்க்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்ததுங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறார், இன்னொருத்தரை பார்த்து சொல்கிறார், அது யார் சொன்னது அப்படின்றத கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்வி. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் எங்கே சேரக்கடவோம்? ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அது, எங்கே அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்விக்கு போகலாம், ஈஸியான கேள்வி தான். ஒட்டகமை உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சியை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனாயும் இருந்தவன் யார்? புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனிதர். ஸோ அவருடைய பேரை கண்டுபிடிங்க. அடுத்தது. முத்துக்களை பார்க்கிலும் எது நல்லது? இச்சிக்கப்படத்தக்கவைகளெல்லாம் அதற்கு நிகர் அல்ல. ஸோ இதற்குரிய ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்வி போகலாமா? இது ரொம்ப ஈஸியான கேள்வி, சண்டே ஸ்கூல்லேயே நம்மளுக்குலாம் தெரியும். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு பெற்றாருக்கு கர்த்தருக்குள் டேஷ், இது நியாயம், ஏபிசியில் வருது, ஆன்சரை கண்டுபிடிங்க. அடுத்த கேள்வி. லேவி கோத்திரத்திற்கு யார் சுதந்திரம் கொடுக்கவில்லை? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறபடியே அவரே அவர்களுடைய சுதந்திரம். ஸோ இதனுடைய ஆன்சரை கண்டுபிடியுங்கள். அடுத்த கேள்வி. க்வெஸ்சன் சரியா கிளியராக இல்லை, அதனால் அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து 3 கதை வருதுங்க புதிய ஏற்பாட்டில், பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 100 ஆடுகள் பற்றி ஒரு கதை, 10 வெள்ளிக்காசு பற்றி ஒரு கதை, 2 அண்ணந்தம்பி பற்றி ஒரு கதை. இந்த கதை கேள்வி என்னன்னா, இந்த கதை எங்கே இருக்குது புதிய ஏற்பாட்டில், எந்த புஸ்தகத்தில், 8வது அதிகாரத்தில்
இது இருக்கிறது. நற்செய்தி நூல்களில் இருக்குது, அது எந்த நற்செய்தி நூல் எத்தனாவது அதிகாரன்றதை கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்வி ரொம்ப அருமையான ஒரு கேள்விங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே எதின் ஆரம்பம்? பரிசுத்தரின் அறிவே அறிவு. அடுத்த கேள்வி போலாமா? தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிறது யார்? அந்த மனிதனுடைய பெயரை கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்வி போயிடலாம். சியோனில் எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த எதை நியமியுங்கள்? சியோனில் எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த எதை நியமியுங்கள்? ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான். அழிந்து போகிற எது அக்னியினாலே சோதிக்கப்படும்? அழிந்து போகக்கூடிய ஒரு பொருள், ஆனால் அது வந்து அக்னியினால் சோதிக்கப்படுகிறது, அது எதுன்றதை கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்வி வந்து, நம்மை நாமே எதை அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம்? நம்மை நாமே எதை அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம், நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம்? ஆன்சர் கண்டுபிடிங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இந்த வசனம் எங்கே இருக்கிறது? அடுத்த கேள்வி போலாமா? சமாதானத்தை கூறுகிற யாருடைய கால்கள் மலைகள் மேல் வருகிறது? சமாதானத்தை கூறுகிற யாருடைய கால்கள் மலைகள் மேல் வருகிறது? அடுத்த கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி தான். தலித் தாகூமி என்பதற்கு என்ன அர்த்தம்? தலித் தாகூமி என்பதற்கு என்ன அர்த்தம்? எதை விட்டு விலகுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள்? எதை விட்டு விலகுங்கள் அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள்? இதுக்குரிய ஆன்சரை கண்டுபிடிங்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? கிருபையினாலே எதை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்? இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அடுத்த கேள்வி, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று யார் சொன்னது? சொன்னது யாருன்றதை கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்வி, நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் எதை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார்? ஆன்சரை கண்டுபிடிக்கணும். அடுத்தது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. இந்த வசனம் எங்கே இருக்குன்றத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இயேசுவிலிருந்த எது உங்களிலும் இருக்க கடவுது? கிறிஸ்து இயேசுவிலிருந்த எது உங்களிலும் இருக்க கடவுது? ரொம்ப ஈஸியான ஒரு ஆன்சர் தான், கண்டுபிடிச்சிடலாம். எதின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள்? எதின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள்? சங்கீதத்தில் இருக்குது. அடுத்தது வந்து, ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது எதின் மேல் இறங்கிற்று? ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசையால் வருதுங்க, ஏசையால் இருக்கிறது. அடுத்த கேள்வி போலாங்களா? செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், யார் அதிலே தங்கியிருப்பார்கள்? செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், யார் அதிலே தங்கியிருப்பார்கள்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70-80 கேள்விகள் கிட்ட கேட்டிருக்கிறேன். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், இல்லது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் உங்கள் ஆன்சர்ஸை நீங்கள் பதிவு பண்ணுங்கள்.
இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க, என்னோட கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. நீங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை நீங்கள் வந்து என்கிட்ட பகிர்ந்து கொள்கிறீங்க, அநேகர் வந்து வாட்ஸ்அப்பில் உங்கள் வாய்ஸ் நோட்டாக நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க. நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு ஆலோசனையும் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. இதன் மூலமாய் பயனடைந்தவர்களும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அது வந்து எங்களுக்கு இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்துகிறது. கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை வழி நடத்துவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். நான் உங்கள் அருணன். அமேன், அமேன்.